அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் செம்ம மழை அடித்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டி நகர், வெஸ்ட் மாம்பழம், நுங்கம்பாக்கம், ட்ரிபிள்கேன், வேளச்சேரி இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செம்மையாக ஓடிட்டுருக்கு. பைக்கே ஓட்ட முடியலை. பைக்கு ஓட்டும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கே மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிருந்துச்சு. இப்போ ரெகுலர் கண்டினியூஸாக மழை பெய்யறனால சென்னையில் லைட்டாக மழை பெஞ்சாலும் எல்லாத்துக்கும் தெரியும், தண்ணி அங்கங்கே ஃபுல்லாயிரும். எங்கே தெரியாது, எங்கே மேடு இருக்குன்னு தெரியாது. இப்போ ரெண்டு டெலிவரி பாய்ஸ் காலையில் நான் பார்த்தே ஒரு மூணு நாளுக்கு மேலே டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைக்கும் வீணாக போயிடுச்சு, அவங்க கொண்டு போன ஃபுட்டு வீணாக போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பட் ஒர்க் பண்ணலாம் மழை டைமில், ஒர்க் பண்ணக்கூடாதா? ஒர்க் பண்ணால் நீங்கள் என்னலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ ட்ரெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கதை நான் பேச போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் டெலிவரி பாய்ஸ் ஆயிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். மழைக்காலங்களில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் ஒர்க் பண்ணாதும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் செம மழை அடித்து போயிட்டுருக்கு, அது சென்னையில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் டெலிவரிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மழைக்காலங்களில் வெளியே வர சூழ்நிலைக்காரனால அதிகமான ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் அவங்க ஆரம்பிக்கும். இப்போ யார் டெலிவரி பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்ஸ், இப்போ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்களோ, ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களோ, டன்சோவில் ஒர்க் பண்ணுறவங்களோ சொல்லி தான் அவங்க தான் கொண்டு போய் இந்த மழைக்காலங்களில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெஸ்ட் பாமலம், அதாவது நம்ம ஹபீபுல்லா ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கு, தண்ணி நிறைய தேங்கி இருந்துச்சு. ஒரு டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிராஸ் பண்ணி வேகமாக போயிட்டு இருந்தாரு. போகும்போது தண்ணி நிறைய இருந்தனால ஒரு பள்ளம் இருக்கிறது கூட தெரியாமல் அந்த பள்ளத்துக்குள்ளே விட்டு அவர் வண்டியும் தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. வண்டியும் ஸ்டார்ட்டே ஆகலை. திரும்பி ஒர்க் ஷாப் கொண்டு போய் தான் வேலை பார்த்து அவரும் கையில் அடி ஹாஸ்பிட்டல்லாம் போனார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நிறுவனத்தில் சொன்னாங்க பெரிய அடி இல்லாதனால அவங்களை கண்டுக்கல. ஸோ சின்ன சின்ன அடினால தப்பிச்சிட்டாரு. ஆனால் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 செலவு வந்துருச்சுன்னு சொன்னார். தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவு வச்சுட்டு ஆல்ரெடி வண்டி சின்ன செலவில் இருந்திருக்கு. அது தண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் கடந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்பவே செலவு இழுத்துருச்சு அவருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்போனா நேற்று வேளச்சேரி சைடு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், வேளச்சேரி ஃபுல்லாமே ஏரி தான், அது தண்ணி அதிகமாக இருக்கனால நேற்று ஈவினிங் நான் சொல்கிறது நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பைக்கில் கொண்டு போயிட்டுருக்காரு. கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு முக்காவாசி தண்ணி. அவர் என்ன பண்ணாங்கன்னா டெலிவரி பாய் கஸ்டமர் லொக்கேஷன் போகும்போது ஃபுட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. நனையும் போது அந்த கஸ்டமர் வந்து என் ஃப்ரெண்டு தான், அவர் சொல்கிறாரு கஸ்டமர் வாங்க மாட்டேன்ட்டாங்களாம், ஃபுட்டு கேன்சல் பண்ணி இவருக்கு மேலே ஃபெனால்ட்டி போட்டாங்க. இவர் ஏதோ ஃபுட்டை திருடின மாதிரியும் அந்த மாதிரி நனைஞ்சிருச்சு. அவளை தண்ணியில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படி வந்து கஸ்டமர் புரியாத சுச்சுவேஷன், நீ அவங்களே போய் கடையில் வாங்கியிருக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணாலே இவங்க கொண்டு போய் இவ்வளோ சிரமத்தில் கொண்டு போய் கொடுக்கும்போது இவருக்கு வந்து இவர் வந்து ஃபுட்டு ஒழுங்காக கொடுக்கல, ஃபுட்டு டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்லி இவர் மேலே ஃபெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸ்விக்கி நிறுவனத்துலேருந்து. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்றாவது பரவாயில்ல, அப்பப்போ மழை பெஞ்சிக்கிறது, இன்றைக்கி செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா காசுக்கு ஆசைப்படவே படாதீங்க. ஏன்னா எல்லா நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஆசையை காமிக்கிறாங்க நம்மக்கிட்ட. என்ன ஆசைன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மழை நேரங்களில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா தரேன், எக்ஸ்ட்ரா 20 ரூபா தரேன், 30 ரூபா தரேன், அப்படி எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசையை காட்டி இந்த 20-30 ரூபாக்காண்டி ஒர்க் பண்ண விடுவாங்க. ஸோ மழைக்காலங்களில் நீங்கள் வேலை பார்க்காம இருக்கிறது, அது சென்னை மாதிரி நகரங்களில் வேலை பார்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்போனா ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் எங்கெங்கே பள்ளம் இருக்குன்னு சொல்லி நோண்டி நோண்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அது ஃபுல்லாக தண்ணி ரொம்ப நோனே அது பாதன்னு சொல்லி நிறைய டெலிவரி பாய்ஸ் பள்ளத்துக்குள்ளே விழுகிறது, அந்த வண்டியத்துக்கு மேலே எடுக்கிறதுக்குள்ளேயே பெரிய படாதப்பாடு விட்டுறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, இப்போ அவங்கவுங்க ஃபேமிலியை விட்டு போட்டு வேலைக்கு வரது காரணமே என்னென்னா நிறைய சம்பளம் கிடைக்கும், இந்த மழை டைமில் ஓட்டினோம்னா அதிகமான கிடைக்கும், எர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போனால் உங்கள் வண்டியை பறி கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா பெருசாலாம் அமௌண்ட்லாம் கொடுக்கல, அப்படி மழை டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, அது தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது 10 ரூபா 15 ரூபா உங்களுக்கு கொடுத்து என்ன போகுது சொல்லுங்கள். அதெல்லாம் தயவு செஞ்சு உங்கள் பைக்கை பார்த்துக்குங்க. சென்னை மாதிரி நகரங்களில் நீங்கள் மழை ரொம்ப அதிகமாக பெய்யும்போது ஆஃப்லைன் போட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு 15-20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடப்பீங்க. அதுதான் நிதர்சனம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. நன்றி.